அப்ப எனக்கு ஒண்ணு தெரியல, நான் இந்து வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் எனக்கு சொன்ன ஒரே ஒரு மாத்திரம் சொன்ன, ஆண்டவரே ஒரே ஒரு கால் கேட்கிறேன், என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஏன் சித்தப்படி இல்லை, உங்க சித்தத்தை நான் செய்யணும். எனக்கு வேறு சவம் பண்ண தெரியாது, நான் சொன்னேன் எனக்கு சவம் பண்ண தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், என் கடைசி மூச்சு இருக்கிற வரையும் நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதன்படி நான் செய்வேன். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரையும், ராஜ்யம் வருகிற வரையும் என்னை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதன்படி தான் என்னை வழி நடத்த வேண்டும். எந்த இடத்துலும் நான் வழி விலகி போய்விடக்கூடாது. அந்த காசுவாதம் எனக்கு வேண்டும். அதுதான் நீங்கள் எழுதி போட்ட குறிப்பு. உண்மையிலேயே கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டு தான் இத்தனை வருஷ காலம் அவர் என்னை கண்மணி போல பாதுகாத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுமை செய்கிறார்.